மணிப்பூர் கலவரம், அங்கே இருக்கக்கூடிய குக்கி மைத்தி இன மக்களுக்கு இடையான ஒரு பெரிய ஒரு போராக போயிட்டே இருக்குது. இப்போது அங்கே அட்வைசராக இருக்கக்கூடியவர், அதாவது செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கக்கூடியவர் வந்து குல்தீப் சிங் என்பவர். இப்போ அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. நேற்று கூட அந்த மோரே பகுதியில் வந்து துப்பாக்கிச்சூடு வந்து நடத்தியிருக்காங்க. இந்த குக்கி இன தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அங்கே ரெண்டு கமாண்டர்ஸ் கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வருந்தக்கூடிய ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மோரே பகுதியில் பெரும்பாலான தமிழர்களும் வசிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மொத்தமே மோரேனுடைய ஜனத்தொகையே 17,000. அதில் ஹிந்துக்களினுடைய ஜனத்தொகை, அதாவது தமிழர்களுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 85% தமிழர். இவர்கள் யாருன்னா, பர்மாலேருந்து இந்தியாவுக்கு வந்து பர்மாவில் வியாபாரம் செய்து கொண்டிருந்து பர்மா பிரச்சனை வந்தபோது இந்தியாவுக்கு வந்தவர்கள். அங்கேயே அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது, வீரகாளியம்மன் கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில் இருக்குது. இப்படி நிறைய கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயிலும் இருக்குது. இந்த கோயில்களெல்லாம் பர்மாட்ட, அந்த எல்லைகளெல்லாம் பர்மாட்ட ஒப்படைக்க போகிறோன்னு சொன்னபோது திருப்பி வெகுண்டெழுந்தவர்கள் இந்த தமிழர்கள். இந்த தமிழர்கள் ஆன்மீக தமிழர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படி நம்ம ஊரில் இருக்கிற தமிழர்களை இப்படி இந்த பக்கம் ஆன்மீகம் பேசிட்டு அந்த பக்கம் அரசியலில் சில முஸ்லீம்ஸ் கூட பிஸ்னஸ் வச்சுப்பார்களோ, அப்படி அந்த பாபி கல்ச்சரில் அந்த அதில் பயிரிடுறதில் கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கும் அந்த தொடர்பு இருக்குது. அது காரணம் இங்கேருந்து போன சில தலைமையில் முஸ்லீம்கள், நம்ம மன்னாடி முஸ்லீம்ஸுக்கு கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, பணம் வருகிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, இவர்கள் இப்போ குக்கிக்கும் மெய்த்திக்கும் உள்ள சண்டையை நீங்கள் புரிந்து கொண்டால், மெய்த்தி மக்கள் அங்கே உள்ள பூர்வீக குடிகள், ஆனால் மலைப்பகுதியில் கிடையாது, கீழே இருக்காங்க. ஆனால் அவர்களாம் பூர்வீக குடிகள், அவர்களாக இந்துக்கள். குக்கி மக்கள் மேல் பகுதியில் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் வெள்ளக்காரன் காலத்தில் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அப்போ மெய்த்திகளுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடுக்கணும்னு கோர்ட்டு கொடுக்கலாம் ஆராயுங்கள்னு சொன்ன உடனே கலர் வந்தது. ராகுல் காந்தி போனார், எல்லா பிரச்சனையும் வந்தது. இப்போ மீண்டும் நியாய யாத்திரால, ஜோடோ நியாய யாத்திரை, பாரத் நியாய யாத்திரால, பாரத் ஜோடோ நியாய யாத்திரால ராகுல் காந்தி அங்கே போனார், திருப்பி கலவரம் வந்திருக்கு. இவர்கள் என்னால் ஆன்மீகத்தலோடு இருக்கக்கூடிய தமிழர்களை எப்படியாவது ஹிந்துக்கள் எல்லாம் மாற்றினாத்தான் வியாபாரம் ஆகும், அப்போ தான் சண்டை போட முடியும். அப்போ இவர்களை இப்படி இவர் ஒரு ரூட்லேருந்து கெடுக்க வேண்டும். ஏன்னா மணிப்பூரே ஒரு ஹிந்து மாநிலம் தான். மணிப்பூராக இருக்கட்டும், நாகாலாந்தாக இருக்கட்டும், எல்லாமே அசாமாக இருக்கட்டும், எல்லாமே குறிப்பாக அது எல்லாமே வந்து கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட இடங்கள், கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள இடங்கள். அப்போ இவர்களுக்கு வந்து அதை மாற்றியாக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தூண்டிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் இப்போது குக்கீஸ்ட்லேருந்து நிறைய ஆம்ஸு கீழே போட்டாச்சு, மெய்த்திட்டேருந்தும் நிறைய ஆம்ஸ் வாங்கியாச்சு. ஆனால் நம்ம ஜென்ரல் என்ன சொல்கிறாரு, முழுசாக இன்னும் வந்து சேரலை, அது முழுசாக சரண்டர் பண்ணி வர்ற வரைக்கும் அப்பப்போ கலவரங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும்னு இருக்கார். இப்போ கலவரம் வந்தது காரணம் ராகுல் காந்தி அங்கே அமைதி, இப்போ தான் அமைதி வந்தது. உடனே இவர் இவருக்கு வேலையே அதுதான், இவருக்கு வேலை சைனாவுக்கு வேலை பார்க்க வேண்டியது, இந்த எவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு வேலை பார்க்க வேண்டியது, அதுதான் ராகுல் காந்திக்கு வேலையை தவிர. இப்போ பாருங்களேன், அயோத்தி கோயிலுக்கு ஏன் போகலை? முஸ்லீம்ஸ் கூட்டம் மிரட்டினார்கள், நீ வயநாடில் இல்லைன்னா வயநாடு உனக்கு தொகுதி கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ இவர்களுக்கு எது தேவை? ஒரே ஒரு ராகுல் காந்திக்காக மொத்த காங்கிரஸையும் இந்துக்களுக்கு விரோதியாக மாற்றி விட்டாங்க, அவ்வளோதான் உங்களுடைய இண்டஸ்ட்ரி. ஆகையினால் ஒரே ஒரு ராகுல் காந்திக்காக அவர்கள் இந்தியாவுடைய நலனை பற்றி கவலைப்பட போகிறதில்லை, அவர்களை இதைத்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இனிமேல் எடுபடாது. ஏன்னா அப்போ எப்படி அந்த மணிப்பூர் கலவரம் எப்படி அமித்ஷா ஒரு ஆள் அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணாரோ, இதையும் சரி பண்ணிடுவாங்க. இனிமேல் இந்த குக்கீஸோ மற்றவங்களும் வாழாட்ட முடியாது. வந்திருக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு பிரச்சனைக்கான காரணம் தெரியும், காரணத்தை சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதாகும்.